Hi everyone, welcome to Art Student Channel. இன்றைக்கி நம்ம 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி சாப்டர் 1ல் இருக்கிற சம் நம்பர் 9 பார்க்கலாம். க்வெஸ்சனில் நமக்கு ஓப்பனிங் கேபிட்டலும் கொடுக்கல, க்ளோசிங் கேபிட்டலும் கொடுக்கல. அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அதை வச்சு நம்ம ப்ராஃபிட் ஃபார் த இயர் கண்டுபிடிக்கணும். க்வெஸ்சனில் ரெண்டு காலம் கொடுத்துருக்காங்க. ஒன்று 31/3/2018, அது ஓப்பனிங் பேலன்சஸ். அதை வச்சு நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். அண்ட் 31/3/2019, அது க்ளோசிங் பேலன்ஸ். அதை வச்சு நம்ம க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். க்வெஸ்சனில் கொடுத்துருக்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறப்ப தான் அதை காமிப்போம். ஃபஸ்ட் நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் வச்சு ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கலாம். ஹெட்டிங் எழுதியிருக்கோம் இந்த புக்ஸ் ஆஃப் ஆனந்த் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் 31/3/2018, கேல்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல், லயபிலிட்டிஸ் அமௌண்ட், அசட்ஸ் அமௌண்ட். அசட் சைடு என்னெல்லாம் வருதோ அதை அசட்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். கேஷ் அட் பேங்க், கேஷ் இன் ஹேண்ட், ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ், சன்ட்ரி டெட்டாஸ், பிளான்ட் அண்ட் மிஷினரி, லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ், இதெல்லாம் அசட்ஸ். சன்ட்ரி கிரெடிட்டாஸ்ன்றது லயபிலிட்டி. ஸோ லயபிலிட்டி சைடு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ அசட் சைடு நம்ம டோட்டல் பண்ணோம்னா நமக்கு 363,000 வருது. அப்புறம் லயபிலிட்டி சைடில் 170,000 இருக்குது. ரெண்டையும் நம்ம பேலன்ஸ் பண்ணோம்னா ஓப்பனிங் கேபிட்டல் நமக்கு 193,000 கிடச்சிரும். இப்போ நம்ம க்ளோசிங் பேலன்சஸ் வச்சு க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் 31/3/2019, கேல்குலேஷன் ஆஃப் க்ளோசிங் கேபிட்டல், லயபிலிட்டிஸ் அமௌண்ட் அமௌண்ட், அசட்ஸ் அமௌண்ட் அமௌண்ட். நமக்கு கொடுத்துருக்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறப்ப தான் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு அசட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். கேஷ் இன் ஹேண்ட், ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ், சன்ட்ரி டெட்டாஸில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் 5% கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ சன்ட்ரி டெட்டாஸ் 90,000 மேலே நம்ம 5% கேல்குலேட் பண்ணணும். 90,000 × 5% போட்டோம்னா நமக்கு 4,500 கிடைக்கும். அதை இந்த 90,000 லெஸ் பண்ணிவிட்டு அவுட்டர் காலமில் நம்ம 85,500 எழுதணும். நெக்ஸ்ட் ஒன் பிளான்ட் அண்ட் மிஷினரி, அதுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் 10% டெப்ரிஷியேஷன் ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பிளான்ட் அண்ட் மிஷினரி 80,000 இன்னர் காலமில் எழுதிட்டு அதுலேருந்து நம்ம 10% டெப்ரிஷியேஷன் மைனஸ் பண்ணணும். 80,000 × 10% போட்டால் நமக்கு 8,000 வரும். அதை மைனஸ் பண்ணிவிட்டு அவுட்டர் காலமில் 72,000 எழுதணும். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் நமக்கு கொடுத்த ப்ரொவிஷனையும் டெப்ரிஷியேஷன்லையும் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதில் நம்ம காமிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு லேண்ட் அண்ட் பில்டிங், அதோட அமௌண்ட் 140,000 போஸ்ட் பண்ணியிருக்கோம். லயபிலிட்டி சைட் பார்த்தீங்கன்னா கேஷ் அட் பேங்க் போட்டிருக்கோம். ஏன் இந்த டைம் நம்ம லயபிலிட்டி சைட் போட்டிருக்கோன்னா, க்வெஸ்சனில் பாருங்கள் கேஷ் அட் பேங்க்னு போட்டு க்ரெடிட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அது லயபிலிட்டி சைட் போடணும்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு சன்ட்ரி கிரெடிட்டாஸ் 130,000. இப்போ அசட் சைடில் இருக்க எல்லா அமௌண்ட்டும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 347,000 கிடைக்கும். லயபிலிட்டி சைடு ஆட் பண்ணோம்னா நமக்கு 190,000 கிடைக்கும். ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணோம்னா நமக்கு க்ளோசிங் கேபிட்டல் 157,000 கிடச்சிரும். இப்போ நமக்கு ஓப்பனிங் கேபிட்டலும் கிடச்சிருச்சு, க்ளோசிங் கேபிட்டலும் கிடச்சிருச்சு. அதை வச்சு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார் தி இயர் எண்டு 2019, பர்டிகுலர்ஸ் காலம், அமௌண்ட் காலம். க்ளோசிங் கேபிட்டல் 157,000 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அது கூட நம்ம ட்ராயிங்ஸ் டியூரிங் த இயர் 60,000 ஆட் பண்ணுறோம். ஸோ 217,000. அதிலிருந்து அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர் 17,000 நம்ம லெஸ் பண்ணுறோம். அப்போ நமக்கு அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் 200,000 கிடச்சிரும். அதிலிருந்து நம்ம கண்டுபிடிச்ச ஓப்பனிங் கேபிட்டல் 193,000 நம்ம லெஸ் பண்ணோம்னா நமக்கு ப்ராஃபிட் ஃபார் தி இயர் 7,000 கிடச்சிரும். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு ஆர்ட் ஸ்டூடெண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.